இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அப்பளம் பொரியல். தேவையான பொருட்கள் ரெண்டு முட்டை, ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கடுகு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து மசாலா இருக்குது, 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், ஜீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு 5 அப்பளம் இப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இதை இப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேன் இப்படி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அப்பளம் இப்போ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ்ஷு. நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாத டைமில் வந்து நீங்கள் ரைஸ் கூட இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. எக் இருந்தால் மட்டும் போதும். இப்போ உளுத்தப்பருப்பு நான் போடுதேன். அது போட்டு அது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். இனி முட்டை வந்து நல்லா குக் ஆகணும். அது குக் ஆகாத வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி வச்ச தேங்காய், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1 பூண்டு, காஞ்ச மிளகாய், ஜீரகம், இந்த மசாலா சேர்த்துடலாம். அதுவும் சேர்த்து அந்த தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. முட்டை, தேங்காய், மசாலா எல்லாத்தையும் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பொரித்து வச்சுருக்கிற அப்பளத்தை சின்ன சின்ன துண்டுகளாக பொரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா அந்த முட்டை மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. அப்பளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட டேஸ்டியான எக் அப்பளம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட தேங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. Thank you, bye.